ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் சிவை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காயத்தால் சப்பாத்திங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கத்தை வெங்காயத்தால் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவும் போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ எல்லோவாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லோ கலர்ஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துருங்க. இதெல்லாம் போட வேண்டாம், பச்சையாக இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பொடிப்பொடியாக அரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தால் இப்படி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதை வந்து சும்மா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இந்த ஃப்ரை பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து வெங்காயத்தாலோட ஸ்மெல் பிடிக்கும், சிலருக்கு வந்து வெங்காயத்தோட ரா ஸ்மெல் வந்து பிடிக்காது, அதனால நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். இல்லை எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே பச்சையாகவே போட்டு மாவுக்குள்ளே பிசைஞ்சிக்கலாம். பேனை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதையும் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தால் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, சப்பாத்தியோடு நம்ம இதை வந்து சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உப்பு கலந்துட்டிங்கன்னா. இல்லைனா கொஞ்சம் மாதிரி சப்புன்னு இருக்கும். அதனால தான் லைட்டாக வேக விட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம இதை இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மாவில் கலந்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வெங்காயத்தாலையும் உப்பு சேர்த்துருக்கோம், ரொம்ப சேர்த்துறாதீங்க. வெங்காயத்தால் உள்ளே சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கே நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பதமாயிருச்சு. இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அமுத்து விட்டு அப்புறமா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி வச்சாச்சு. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வந்து சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா உள்ளே ஸ்டஃப் இருக்கனால. இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. வெந்து லைட்டாக இப்படி பபுள்ஸ் வர ஸ்டேஜில் வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான வெங்காயத்தால் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.